हलो फ्रेंड्स, वेलकम टू कर्पाई समेल। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இட்லி பொடி பார்க்க போறோம். சோ இட்லி பொடி எப்படி செய்யிறது, அதுக்கு என்ன தேவையான இன்கிரிடியன்ஸ் பாத்தறலாம். அதாவது நீங்க ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா, நீங்க எந்த டம்ளர்ல வேணாலும் அளந்துக்கங்க, வழக்கு எது வேணாலும் அளந்துக்கங்க. ஆனா சேம் குவாண்டிட்டி இருக்கணும். இப்போ உளுந்து ஒரு வழக்கு நான் எடுத்துக்கேனா, அதே சேம் பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு ஒரு 1 டம்ளர், துவரம் பருப்பு 1 டம்ளர், உளுந்து 1 டம்ளர் எடுத்து வச்சுக்கங்க. நான் வந்து ஒரு பஞ்ச் எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை. அதேமாரி நீட்டு மிளகாய் எடுத்தீங்கன்னா 20 மிளகாய் சேருங்க. நான் வந்து குண்டு மிளகாய் சேர்த்துருக்கிறனால விதை அதிகமாக இருக்கும் உள்ள, அதனால ஒரு 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்துக்குங்க, நீட்டு மிளகாய் இருந்தால் 20 மிளகாய், சப்போஸ் நீங்கள் குண்டு மிளகாயாக இருந்தால் 12 மிளகாய் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருங்காயை கட்டி கூட எடுக்கலாம், அதையும் வறுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். அதோட அதுக்கு தேவையான குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸு. இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கேஸ் ஆன் பண்ணிவிட்டு. நீங்கள் எண்ணெய் விடுறதுந்தாலும் எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லை நெய் விடுறதுந்தால் கூட விட்டுக்கலாம். அதாவது நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு, சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் விடுறேன். ஜஸ்ட்டு நம்ம வந்து வறுக்க தான் போகிறோம். ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே கருவேப்பிலை இப்படி உருவி வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு தண்ணி எடுத்துகிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி வரமிளகாயோட காம்பை ஃபுல்லாக கிள்ளி எடுத்துருங்க. அதாவது நெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து வரமிளகாய் நம்ம போட்டுடலாம். இதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் படுற அளவுக்கு கருவேப்பிலையும் நல்லா வரமிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இப்போ இது ரெண்டையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது துவரம் பருப்பு எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே செப்பரேட் செப்பரேட்டாக ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இதையும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இதோட எடுத்து மாற்றிக்கலாம். இப்போது துவரம் பருப்பு எப்படி வறுத்தோமோ அதே மாதிரி உளுந்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அந்த வாசம் வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா கருகின மாதிரி ஸ்மெல் வரும், அரைச்சிரும். லைட்டாக உளுந்து வாட வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உளுந்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. ஸோ இதோட நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறினோடனே ஜாரில் போட்டு நல்லா பெரு பெருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து பெருங்காயத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன். பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் அளவுக்கு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து குவான்டிட்டி அளவுக்கு தேவையானது சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
ना पाती टम्लर वन टम्लर चिना टम्लर एना ना वो और मुकाल टी स्पून अल्प के साल आड पड़े नहीं साल आड पड़ेंगे इड्ली पोड़ी रेडी आई नम्बर वीटल वो प्रिपरेशन पड़ला रोम ईसान मेतड अद ना कलपड़ान नम्बर सेकपोद क நம்ம டெய்லி யூஸ் என்ன பண்ணுறோமோ அதுதான் இதுக்கு ரொம்ப தேவையான பொருளும் கூட. ரெண்டாவது நீங்கள் கருவேப்பிலை ஒரு கட்டு அப்படியே சேர்த்துருக்கீங்க. ஸோ சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இட்லி தோசைக்கு மட்டும்தான் இது வச்சுக்கணும்னு கிடையாது. இது எப்படிலான்னா அது ரைஸ் கூட அதாவது சுட சுட ரைஸ் எடுத்து வச்சு இந்த பவுடர் அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பெரட்டிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்பவே ரொம்ப லோவான டைம் தான். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். அதே மாதிரி இதோட பக்குவம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது குறை குறைப்பாக இருக்கணும், கொஞ்சம் பெரு பெருன்னு இருக்கணும். ஸோ ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் நல்லா இருக்காது. ஸோ வந்து பெர பெருன்னு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். அரைக்கிறது தொட்டு பார்த்திங்கன்னா நெரு நெருன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.